அனைவருக்கும் வணக்கம். 3S LLBக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். ப்ரோ, ப்ரைவேட் காலேஜ் வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நிறைய பேர் அமைச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலையும் இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீட் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ப்ரோ ப்ரைவேட் காலேஜ் சேரணும், ப்ரோ ஏதாவது காலேஜில் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நான் விசாரித்த வரலையும் இப்போ வேகன்சி இருக்க ஒரே ஒரு காலேஜில் தான் வேகன்சி இருக்குது, மற்ற காலேஜ்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வேகன்சி இருக்கிறது இந்த காலேஜ் தான், சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி. இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஸ்ரீபெரம்பத்தூரில் எக்ஸாக்ட் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலேஜில் 5 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் கோர்ஸ் ரெண்டுமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ ஆல் பார் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டதுக்கு 1st இயர் 175,000 ரூபா, 2nd இயர் 125,000, 3rd இயர் 125,000 சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 450,000, அதாவது நீங்கள் எல்எல்பி கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே பேமெண்ட் ஆகிடும். இது இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்து தனியாக ஃபீஸ் இருக்குது. ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அட்மிஷன் கமிட்டி கிட்ட நான் பேசின வரையும் அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்லேயும் இந்த வீடியோ சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கான நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.